March 30 இட்லி தினம். இந்த இட்லி தினத்தை முன்னிட்டு கோவையில் உள்ள ராமகிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கேட்டரிங் சயின்ஸ் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் இணைந்து 100 வகையான இட்லிகளை படையல் செய்து காட்சிப்படுத்தியிருந்தனர். ஆரோக்கியமான உணவு வகைகளில் தமிழர்களின் பாரம்பரியமான இட்லி மட்டும்தான் உடலுக்கு ஆபத்தை ஏற்படுத்தாத உணவு என உலக சுகாதார அமைப்பு பட்டியலிட்டுள்ளது. வணக்கம், நான் டாக்டர் எஸ் மீனா, கோயம்புத்தூரில் ராமகிருஷ்ணா கலை அறிவியல் கல்லூரியில் கேட்டரிங் சயின்ஸ் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் துறையோட தலைவர் நான். இன்னைக்கு உலக இட்லி தினம் அப்படின்னு கொண்டாடுறாங்க. இட்லி அப்படிங்கிறது நம்மளை தமிழ்நாட்டோட பாரம்பரியமான உணவு. இதைய உலகமே ஒரு வேர்ல்டு இட்லி டேன்னு கொண்டாடும் போது இதைய கண்டிப்பாக நம்ம கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு இட்லி கார்னிவல்னு நாங்கள் ஒன்று நடத்துகிறோம் எங்கள் கல்லூரியில். எங்கள் டிபார்ட்மெண்ட் கேட்ரிங் சயின்ஸ் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டோட ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வந்து இன்னைக்கு 100 வகையான இட்லி ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இட்லி அப்படிங்கிறதே ஒரு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு, ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும், ரொம்ப ஹெல்த்தான ஃபுட்டு. அதை இன்னும் ஹெல்த்தி ஆக்கிற மாதிரி இட்லியில் கம்பு இட்லி, ராகி இட்லி, மல்டிக்ரெயின்ஸ் போட்டு இட்லி, இந்த மாதிரி ரொம்ப விதவிதமாக ஹெல்த்தியான ஆப்ஷன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு இட்லின்னா அவ்வளோ பிடிக்காது, அவங்க கூட ரசித்து சாப்பிட்ற மாதிரி ரெயின்போ இட்லி, லாலிபாப் இட்லி, இட்லி மலாய் கோஃப்தா, ஸ்வீட்ஸ் நிறைய கருப்பட்டி போட்டு நிறைய ஸ்வீட் இட்லி வெரைட்டிஸும் பண்ணியிருக்காங்க. கேக், அழகாக ஒரு கேக்கே வந்து இட்லியில் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது இல்லாமல் மற்ற இளைஞர்களுக்கு ரொம்ப கவர்ற மாதிரி பீட்ஸா இட்லி, செஷ்வான் இட்லி, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்டோம்னா, ஆரோக்கியமாக சாப்பிட்டா நம்ம வீடே ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறக்காக இட்லியிலேயே ஒரு வீடு மாதிரி செஞ்சு ஹெல்த்தி ஃபுட் ஹெல்த்தி ஹோம்னு வச்சிருக்காங்க சென்டரில். ஸோ இது வந்து நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும், அவங்களோட திறமையை வெளியே கொண்டு வந்து இவ்வளோ வெரைட்டிஸ் பண்ணலாம், அதை ப்ரிப்ரேஷன் பண்ணால் பார்த்தாது அதை அழகாக ப்ரெசென்ட் பண்ணி ஒரு திருவிழா மாதிரி இங்கே நடத்திட்டு இருக்கோம். இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்காக எங்கள் கல்லூரி நிர்வாகத்துக்கு முதல்வருக்கு நாங்கள் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். ஸோ தேங்க்யூ ஆல்.